வணக்கம், இது கிரைம் டைம். நான் நந்தா. சென்னை விருகம்பாக்கத்தில் மெட்ரோ பணி உதவி மேலாளரை தாக்கிய பாடகர் வேல்முருகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். காரில் சென்ற பாடகர் மெட்ரோ பணி உதவி மேலாளரை தாக்கியது ஏன், நடந்தது என்ன? மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் இரவு நேரங்களில் ஆற்காடு சாலை ஒருவழி பாதையாக மாற்றப்படுகிறது. அதன்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு விருகம்பாக்கம் ஆற்காடு சாலை வேம்புலியம்மன் கோவில் சிக்னல் அருகே பேரிகார்ட் போட்டு ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டது. அந்த வழியாக பின்னணி பாடகர் வேல்முருகன் காரில் வந்திருக்கிறார். அப்போது போக்குவரத்தை தடை செய்ய வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டை நகர்த்திவிட்டு காரை அவர் இயக்க முயன்றார். இதனை பார்த்து மெட்ரோ ரயில் கட்டுமான நிறுவனத்தின் உதவி மேலாளர் வடிவேல் இந்த வழியில் பணிகள் நடப்பதால் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என கூறியதாக தெரிகிறது. இதனால் காரை ஓட்டி வந்த வேல்முருகனுக்கும் உதவி மேலாளருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த வேல்முருகன் உதவி மேலாளர் செந்திலை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. உடனே அருகில் இருந்தவர்கள் உதவி மேலாளரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் சம்பவம் குறித்து உதவி மேலாளர் வடிவேல் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் வேல்முருகன் மீது புகார் அளித்தார். போக்குவரத்து தடை செய்யப்பட்ட பகுதியில் பின்னணி பாடகர் வேல்முருகன் குடிபோதையில் காரை ஓட்டி வந்து தகராறு செய்ததோடு மட்டுமல்லாது தன்னை தாக்கியதாகவும் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் பாடகர் வேல்முருகனை கைது செய்து விசாரித்து வந்த நிலையில் தற்போது அவர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஏற்கனவே சென்னை விமான நிலையத்தில் CISF வீரர்களிடம் தகராறில் ஈடுபட்டு வேல்முருகன் சர்ச்சையில் சிக்கியிருந்தார். கடந்த மார்ச் மாதம் திருச்சி செல்ல சென்னை விமான நிலையத்திற்கு சென்ற பாடகர் வேல்முருகன் மது போதையில் இருந்ததால் அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டது. அதில் ஆத்திரமடைந்த வேல்முருகன் பாதுகாப்பு படை வீரர்களிடம் தகராறில் ஈடுபட்டு வாக்குவாதம் செய்திருந்தார். அந்த சம்பவம் வீடியோவாகவும் போட்டோவாகவும் வெளியாகி அவரது ரசிகர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது மெட்ரோ பணி உதவி மேலாளரை தாக்கியதாக பாடகர் வேல்முருகன் கைதாகி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருப்பது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது